ஹாய், சிவாங்கிட்டக்கு இந்த நம்ம ஸோ நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை சுடக்க போடுற நேரத்தில் எப்படி ஐஃபோன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க விடி வழிபடா. அதுக்கு உங்களுக்கு மூணு அப்ளிகேஷன் தோட அந்த மூணு அப்ளிகேஷன் போகணும்னா பேர் சொல்லணும். இந்த மூணு ஆப்பு இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு ஆடும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் தான் தேவையான வால்பேப்பர் கூட மாத்திக்கலாம், அப்படியே இருக்கு பாருங்க, கொஞ்சம் தான் மாற்றம். ஸோ இப்போ கண்ட்ரோல் சென்டர், அதாவது ரெண்டாவது தேவன் ரெண்டாவது ஆப்புக்குள்ள போய்க்கோங்க. ஸோ இதான் அந்த ஆப். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கூட இருக்கு, பட் இதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணா ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பேண்டேஜ்மா சொல்ல முடியாது. ஸோ என்னென்ன ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, ரெக்கார்ட் ஆப்ஷன் இதில் இருக்கு, இதுலேயும் இருக்கு, இதில் வேணாலும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வெளியில் போய்க்கான நீங்கள் ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க, அதான் அந்த லாண்டர் உங்களுக்கு எப்படி நிரந்தரமாக இருக்கணும் ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த லாண்டர் தான் ஹோம் பட்டன் எத்தனோட ப்ரெஸ் பண்ணாலும் அதாவது வெளியில் போகாது, அதோட போகும், அதாவது ஓல்டு லாஞ்சர் போகாது, அதாவது ஆண்ட்ராய்டு லாஞ்சர் போகாமல் ஐஓஎஸ் லாஞ்சரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐஃபோனாக நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஐஃபோனாக மாற்றிட்டோம், அச்சஸில் அப்படியே இருப்பாருங்க எல்லாமே. இப்போ அந்த கண்ட்ரோல் சென்டரு அப்புறம் அந்த சைடில் இது பண்ணுறது ஒரு ஆப் சொன்னேன், பட் அந்த ஆப் வந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து ஒர்க் ஆகலை. உங்கள் ஃபோனுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, அது வந்து தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதோட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கால்குலேட்டர் கேமராலும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து கால்குலேட்டர் தட்டினீங்கன்னா இப்படி போகும், நீங்கள் தான் அதில் உங்களோட கால்குலேட்டர் ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணணும். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் கால்குலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால்குலேட்டருக்குள்ளே போகும், இல்லைன்னா அச்சு இந்த மாதிரி இதுக்குள்ளே அந்த கால்குலேட்டர் மூணு என்ன ஆப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நான் இப்போ கால்குலேட்டர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கால்குலேட்டர் அமுக்குனேன்னா கால்குலேட்டர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் இப்படிதான் ஐஓஎஸ் வந்து, ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், பட் வைஃபை ப்ளூடூத் ப்ராப்ளம் வரும் நீங்கள் வந்து ஓ அதாவது ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ் மாற்றினீங்கன்னா. ஸோ இப்போ நான் வந்துட்டு தான் ப்ளூடூத் ஆஃப் பண்ணி நினைக்கிறேன், ப்ளூடூத் ஆஃப் அப்படின்னு ஆன் அடிச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் மிகவும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் பட்டன் நமக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வரும். தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.